லலிதா ஜுவல்லரி 11 மாச திட்டத்துல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் ஃப்ரீ, சேதாரத்துல 50% ஃப்ரீ. ஒரு 30 பேர் கொண்ட பிஜேபி குழுவினர் வந்து ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சு ஜனங்களை அடிக்க வந்து வேதனை அடைகிற மக்களுக்கு தான் நாங்கள் அந்த வசனத்தை சொல்றோம். யாரையும் கட்டாயம் பண்ணி மதம் மாற்றுகிறது. கிறிஸ்தவ சபையில் மத வழிபாடு நடந்து கொண்டிருக்கும் போது பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் புகுந்து ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை தெற்கு வாசல் தெற்கு பெருமாள் மேஸ்திரி வீதியில் நல்வாசன ஏஜி சபை என்னும் பெயரில் கிறிஸ்துவ சபை ஒன்று செயல்பட்டு வருகிறது. தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான வீட்டில் மேல் மாடியில் நடந்து வரும் இந்த சபைக்கு பொதுமக்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் வருகை தருவது வாடிக்கை. இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி கிறிஸ்துவ மக்கள் வழக்கம் போல் சபை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு திடீரென 30க்கும் மேற்பட்ட கும்பல் அத்துமீறி உள்ளே நுழைந்தது. என்ன மதமாற்றம் பண்றீங்களா என கேள்வி எழுப்பிய நபர் வழிபாட்டு கூட்டமடம் நடத்தக்கூடாது என எச்சரித்துள்ளார். அத்துடன் அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவங்களை அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் வீடியோவாக படம் பிடித்து வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துள்ளனர். வீடியோ வெளியான பிறகு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களின் பெயர்கள் தெரிய வந்துள்ளது. அதன்படி பாஜக ஓபிசி பிரிவின் மாநில செயலாளர் ராஜகண்ணன், இந்து முன்னணியைச் சேர்ந்த அரசப்பன் உள்ளிட்டோர் தங்களது ஆதரவாளர்களுடன் வந்து ரகளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து நடைபெற்ற சம்பவம் குறித்து ஃபாதர் பிரவீன் ராஜ்குமார் தெற்கு வாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தகாத வார்த்தைகளில் பேசுதல், அத்துமீறி நுழைதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு, நாங்கள் மதுரையில் இருக்கிறதான தெற்கு பெருமாள் மேஸ்திரி வீதியில் கடந்த 15 வருடங்களாக அமைதியாக சில மக்களோடு எங்களுடைய தேவனை நாங்கள் ஆராய்ச்சி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு காலை இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை எங்களுக்கு ஒரு 30 பேர் கொண்ட பிஜேபி குழுவினர் வந்து ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சு ஜனங்களை அடிக்க வந்து அவங்க பயங்கர கலகம் பண்ணி எல்லாரையும் வெளியேற்றி விட்டாங்க. அருமையான காவல்துறை அதிகாரிகள் ஐயா அவங்க வந்து தலையிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசை செய்து அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்த முயற்சி செய்தும் அவங்க தொடர்ந்து கலகம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு முறையான பாதுகாப்பு வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. ஏய் எப்படி வேணும் நம்ம சீக்கிரம் வா.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.